வணக்கம், நான் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம் தொடர்ந்து நிறைய பதிவுகள் பார்த்துட்ருக்குறோம். விளக்கு கடையில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள், அது மாதிரி விளக்கு, அது மாதிரி புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறோம். ஆனால் கடைக்கு வரக்கூடியவங்க நிறைய பேர் தேடி தேடி எடுக்கிற விஷயங்களும் ஒரு சில விஷயம் இருக்குது. ஸோ அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் கடைக்கு வரக்கூடியவர்கள் நிறைய பேர் கேட்குறது அந்த குலதெய்வ செம்பு வேணும் அப்படின்வாங்க. அதாவது வீட்டில் நம்மளுடைய பூஜை ரூமில் நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஒரு செம்பில் தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாடு முறை அது ஒன்று இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த வழிபாடுக்காக வந்து செம்பெல்லாம் பார்த்து வாங்கிறதுக்காக வருவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சின்னதாக அழகழகாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னுவாங்க. அப்படிப்பட்ட குலதெய்வ செம்பை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி இங்கே பார்க்க போகிற இந்த ப்ராடக்டில் எது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் எங்களோட வெப்சைட் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அல்லது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். ஏன்னா இதில் நிறைய சின்ன சின்ன இதுதான்னா கூட நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்களுக்கு சொல்கிறத விட எங்களுக்கே அந்த ப்ராடக்டோட ஃபோட்டோ பார்த்தா தான் புரியும். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் ஈஸியாக நீங்களே செலக்ட் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஸ்க்ரீன்ஷாட்டு கண்டிப்பாக அனுப்புங்க. வாங்க இப்போ நம்ம அந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்க்கலாம். வீட்டில் பூஜை அறையில் குலதெய்வத்துக்குன்னு வைக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி டைப்லேயும் நிறைய பேர் எடுக்கிறாங்க. இதுலேயும் நிறைய சைஸஸ் இருக்குது. இந்த மூணு சைஸ் இருக்குது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இதோட விலை வந்து 110 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 110 ரூபாயிலேருந்து 210 ரூபாய் வரைக்கும் இருக்குது இந்த மாடல். இது உங்களுக்கு நான் அளவு இப்போ வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி ஒரு சில பேர் காப்பரில் தான் வேணும் அப்படின்வாங்க, ரியலாகவே செம்பு மாதிரியே வேணும்னுவாங்க. இதில் என்ன அப்படின்னா நல்லா ஹெவியாக இருக்கும். இது வந்து நம்ம காசி செம்பு அது மாதிரி லைட் வெயிட்டில் இருக்காது, ரியலாக காப்பரில் நல்லா திக்காக இருக்கும். நம்ம இப்படி அழுத்தி பார்த்தா கூட வந்து இது வந்து நல்லா அழுந்தி போகாது, நல்லா கட்டியாக இருக்கும். இந்த காப்பர் செம்பு ஹெவியாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். அதுலேயுமே ரெண்டு சைஸ் இருக்குது. ஏன்னா குட்டி குட்டியாக வச்சாலே போதும். ஸோ அதனால் அதே சேம் மாடலில் ப்ராஸு, இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன செம்பாக அழகாக இருக்கும். இதே நம்ம பஞ்ச பாத்திரமாக யூஸ் பண்ணுறவங்களும் இதையே யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி இப்போ நிறைய பேர் குபேரப்பானை அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு சில பேர் கிஃப்ட்டுக்கே வந்து இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ வீடு ஒரு கிரகப்பிரவேசம் வச்சுருக்காங்க, அல்லது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வர்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும், ஆனால் அதை அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து வாங்குகிறாங்க. இதை வந்து ஆக்சுவலி செம்பு வகை தான், குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இதை தான் வந்து நம்ம வந்து அடுக்கி குபேரப்பானை அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுலேயே சைஸஸ் நிறையா இருக்குது. இதை தான் வந்து குபேரப்பானை அப்படின்னு கூட கொடுக்குறாங்க. இது நல்லா அந்த சின்னதை விட இது நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். பெரிய பூஜை ரூம் இருக்கிறவங்க இதையே வந்து குபேரப்பானையாக அழகாக அடுக்கிக்கிறாங்க. வேணால் இது மேலே ஒரு குட்டி மூடி ஒன்று கூட நம்ம போட்டுக்கலாம், நல்லா அழகாகவும் இருக்கும். இதையே நம்ம தீர்த்த செம்புக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு சில பேர் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட வந்து இந்த செம்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது மாதிரி ஃப்ளவர் வைஸ் இதுலேயே நிறையா சைஸஸ் இருக்குது. இன்றைக்கி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டலை, சாம்பிள் தான் காமிச்சிட்ருக்கிறேன். இதுலேயும் வந்து ஃப்ளவர் வேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக என்னுடைய நான் இருக்கிற இடத்த காமிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா இன்றைக்கி வந்து பிராஸ் பொருள் வச்சு அலங்காரம் பண்ணுறதுன்றது ஒரு ட்ரெண்டாகவே இருக்குது. ஒரு பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி எல்லாம் வாங்குகிறாங்க. டேபிளில் ஆஃபீஸில் வந்து இதை வந்து பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி இது வந்து புதுசாக நம்மளோட கடைக்கு சாம்பிளாக தான் வந்திருக்கு. ரொம்ப ஹெவியாக அதுலேயே ஒர்க்கோடு இருக்குது. இந்த செம்பு ஃபுல்லாகவே வந்து ஃப்ளவர் டிசைனோடு வருது. இது வந்து இருக்கிறதுலே சின்ன சைஸு. இதில் வந்து இன்னுமே மூணு சைஸ் இருக்குது, பெரிய செம்பு வரைக்கும் இருக்குது. அது மாதிரி இது வந்து வைஷ்ணவ செம்பு அப்படின்னு சொல்லுவோம். வைஷ்ணவர்கள் யூஸ் பண்ணக்கூடியது, ஏன்னா சங்கு சக்கரம் நாமம் வரும். இது அப்படியே அகலமாக இல்லாமல்
நல்லா கூம்பு வடிவில் வரும். வைஷ்ணவ சொம்பு அப்படின்னுவோம், காப்பரில் இது இருக்கும். ஃபுல்லாகவே வந்து நல்லா நகாசொர்க்கு மாதிரி அடித்து கொண்டு வந்திருப்பாங்க. சங்கு சக்கரம் நாமம் அது மாதிரி போட்டிருக்கோம். இது நிறைய பேருக்கு தெரியும், அஷ்டலக்ஷ்மி சொம்பு நம்ம பூஜைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. அதுலேயுமே இதுலேயுமே இன்னும் சின்ன சைஸஸ் எல்லாம் கூட இருக்குது. அது மாதிரி இது வந்து அஷ்டலக்ஷ்மி குடம். ஏன்னா ஒரு கலசம் வைக்கும்போது இன்னுமே நல்லா பார்வையாக அழகாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அஷ்டலக்ஷ்மி குடத்தை வாங்குகிறாங்க. இது நல்ல காப்பரில் ஹெவியாக செஞ்ச குடம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த குலதெய்வ சொம்பு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், உபயோகமாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது மாதிரி ஒரு புதுமையான பதிவோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.